Winxclass Academy சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம இலவச மாதிரி திருவா 9th சயின்ஸ் கெமிஸ்ட்ரி பகுதியிலிருந்து பார்ட் 1 வந்து இலவச மாதிரி திருவா பார்க்கலாம். ஸோ என்னென்ன பாடங்களை வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், இந்த இலவச மாதிரி திருவை எழுதி பார்க்கணும் அப்படின்னா, நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், அணு அமைப்பு, தனிமங்களின் வகைப்பாடு, அட்டவணை, வேதிப்பிணைப்பு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாடங்களாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வு வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சப்போஸ் படிக்கல அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த க்வெஸ்சன் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படித்து பாருங்கள், 4 ஆப்ஷன் ரீட் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்குறது குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. ஏன்னா ஆனுவல் பிளான்படி 2 எக்ஸாம் இருந்தது ஜனவரி மாதம், அந்த ஜனவரி மாதத்துக்கான அறிவிப்பு இன்றைக்கே வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அடுத்து பிப்ரவரி மாதம், ஸோ பிப்ரவரி மாதம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக குரூப் 2 வந்து வந்துடும். ஸோ வந்து சயின்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஎன்பிசி குரூப் 2 இருந்தாலும் சரி, அது குரூப் 4 இருந்தாலும் சரி. நம்ம 6th அப் டு 10th வரைக்கும் வந்து இலவச மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து 8th வரைக்கும் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ 9th வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்ஸ் பகுதி முடிச்சிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, இது வந்து பார்ட் 1 தான். ஸோ அடுத்து பார்ட் 2 தான் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி வந்து கவர் பண்ண போகிறோம். ரைட், இந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது, அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேடிலாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து க்வெஸ்சன் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்ட் 1 கெமிஸ்ட்ரி, அதுமாதிரி ஃபிசிக்ஸ், அது மாதிரிலாம் நான் போட்டிருப்பேன். நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் மட்டும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பாருங்கள். மிக அதிக வேகத்தில் சுழல் செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்து எடுக்கும் முறை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வதுக்கு வந்து மைய விளக்கம், மைய விளக்கம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ மிக அதிக வேகத்தில் சுழல் செய்து கனமான பொருட்களை வந்து லேசான பொருள் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அது வந்து என்னென்னா மைய விளக்கம், இந்த முறையில் தான் எடுக்கிறாங்க. பின்வரணவற்றுள் டேஷ் ஒரு கலவை அப்படின்றாங்க. பின் இதில் வந்து இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷன் படி எது வந்து கலவை அப்படின்னா, இந்த சாருன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து ஒரு கலவை அப்படின்றது இதுக்கான ஆன்சர். கரைப்பானை கொண்டு சாறு இருக்குதல் முறையில் டேஸ் அவசியம்ன்றாங்க. என்ன அவசியம், என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறையில் பிரி புனல் வந்து அவசியம், பிரி புனல் என்பது இதுக்கு சரி. டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி எது வந்து ஒரே பண்புகளை கொண்டிருக்கும் அப்படின்றதான் இப்போ கேள்வி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தூய பொருள், தூய பொருள் எப்பவுமே வந்து ஒரே விதமான பண்புகளை கொண்டிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் தூய பொருள் என்பது இதுக்கு சரி. கூற்று 1, பால்மம் என்பது ஒன்றுடன் ஒன்று கலவாத 2 திரவங்களை சேர்ப்பதில் உருவாகும் அப்படின்றாங்க. முட்டையின் மஞ்சள் கரு முகப்பூச்சி பால்மத்திற்கு உதாரணம், அதாவது முட்டையோட மஞ்சள் கருவும் முகப்பூச்சி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பால்மத்திற்கு உதாரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது 5வதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 ஆனது கூற்று 1 சரியான உதாரணமாகும். ஏன்னா பால்மம் ரெட்டு பால்மத்துக்கான எடுத்துக்காட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, முட்டையின் மஞ்சள் கரு முகப்பூச்சி. ஸோ இது ரெண்டுமே வந்து சரி தான். ஸோ அப்போ ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரியாக வரும். அடுத்தது, சலவை இயந்திரத்தில் துணியை உலர்த்த பயன்படும் விசை, இது வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே 8th 7th கூட அந்த இந்த கேள்வி வந்திருக்கு. சலவை இயந்திரத்தில் துணியை உலர்த்த பயன்படும் விசை என்ன விசை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைய விளக்கு விசை, மைய விளக்கு விசை என்பது இதுக்கு சரி. பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆ மற்றும் ஆ, ஆ மற்றும் ஆ, அதாவது நாப்தலினும் கற்பூரம் இரண்டுமே வந்து பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்குது. ஸோ ஆ மற்றும் ஆ என்பது இதுக்கு சரி. எல்பிஜியில் உள்ளது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்பிஜியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா புரோப்பேனும் இருக்குது, பியூட்டேனும் இருக்குது, புரோப்பேனும் இருக்குது, பியூட்டேனும் இருக்குது. ஸோ அப்போ ஆ மற்றும் இ, ஆ மற்றும் இ என்பது இதுக்கு வந்து சரி. பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. நம்ம டூத் பேஸ்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புளோரின் அப்படின்றதா இருக்குது. உலோக போலி, இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி இதில் எது உலோக போலின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து 10வதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த போரான் என்பது வந்து உலோக போலி ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, அந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி இலவச மாதிரி தேர்வு பார்க்கணும் சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் தனியாகவே இருக்கும், 6th to 10th சயின்ஸ் சொல்லி அதை பாருங்கள். இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் 6th to 10th வந்து நான் தமிழ் வந்து இலவச மாதிரி தேர்வு வந்து நான் கொடுத்துருப்பேன், அதுவும் வந்து யூடியூப்பில் தனியாக பிளேலிஸ்ட் பண்ணியிருக்கேன். குரூப் 2க்கு படிக்கிறீங்க எஸ்பெஷலாக அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து முழுமையாக உங்கள் சிலபஸில் இருக்கிறபடி வந்து பார்த்தீங்கன்னா இலவச மாதிரி தேர்வு கொடுத்துருப்பேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் தனியாக பிளேலிஸ்ட்டுக்கும், அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோக்குமே கண்டிப்பாக PDF கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீ ஒவ்வொன்றா வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். கீழ்கண்டவற்றுள் அலோகம், ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கீழே எது அலோகம்னா ஆக்சிஜன், ஆக்சிஜன் என்பது இதுக்கு சரி. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 118 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, 118 என்பது சரி.
இயற்கையில் கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 92. ஸோ 92 என்பதே சரி. நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்ன்றாங்க? ஸோ நியூட்ரானை கண்டது சாட்விக், அதாவது ஜேம்ஸ் சாட்விக்னு சொல்லுவோம். ஸோ சாட்விக் என்பது இதுக்கு சரி. அணுவில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் நீங்களாக டேஷ் உள்ளதுன்றாங்க. ஸோ வந்து அணுவில் வந்து எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. இது இல்லாமல் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவை அனைத்தும், அதாவது இவை அனைத்தும்னா மெசான்கள், நியூட்ரோனோக்கள், பாசிட்ரான்கள், இவை மூன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணுவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவை அனைத்தும் என்பதே இது இந்த கேள்விக்கான ஆன்சர். 13^27 நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு வந்து நியூட்ரான் எண்ணிக்கைன்னு கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டு சப்ட்ராக் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ 13 போச்சுன்னா எத்தனை வரும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து 14 வரும். ஸோ அப்போ வந்து 14 வந்துச்சுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ 14 என்பது இதுக்கு சரி, 14 போட்டுருங்க. ஒரு வட்டப்பாதையில் இடம் கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்றாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா. ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக எலக்ட்ரான் எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா வட்டப்பாதையில் 2n² அப்படின்றதான் இதுக்கு சரி. அணுவின் உருவளவு அளவு நானோமீட்டர் என்ற அலகினால் அளவிடப்படுகிறதுன்றாங்க. அணுவோட உருவளவு வந்து நானோமீட்டர் என்ற அலகினால் அலகினால் அளவிடப்படுகிறதுங்க, அலசினால் கிடையாது, இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அலகினால் அளவிடப்படுகிறது. கூற்று 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானோமீட்டர் ஈக்குவல் டு 10^-9 m ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 சரியாக இருக்குது, கூற்று 2 சரியாக தான் இருக்குது. ஒரு நானோமீட்டர் என்பது 10^-9 m அப்படின்றத இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து இதுக்கு சரி. இணைதிறன் பூஜ்ஜியம் உள்ளவை எது அப்படின்னு கேட்குறாங்க. இணைதிறன் வந்து எந்த இதில் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த வாயுவில் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ஸோ அதில் வந்து இணைதிறனே இருக்க, அதாவது பூஜ்ஜியம் இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் மந்த வாயு. ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் அப்படின்றாங்க. இது வந்து டெஃபினேஷன் ரைட்டா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபார்கள், ஐசோடோப்புகள், ஐசோடோன்கள் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கும். இந்த டெஃபினேஷன் வந்து கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து இந்த டெஃபினேஷன் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. நான் வந்து தேர்வுக்காக ஏதாவது ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பேன், மீதியெல்லாம் நீங்கள் புக்கில் படிக்கும்போது இதுக்கான டெஃபினேஷன் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ 20வது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ஐசோடோப்புகள், ஐசோடோப்புகள் அதாவது ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் என்ன வேணால் சொல்லுவோம்னா ஐசோடோப்புகள் அப்படின்றதான் சொல்லுவோம். ஐசோடோப்புகள் ஒத்த நிறை எண்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமைகள் அணுக்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஐசோபார்கள், ஐசோபார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமைகளின் அணுக்கள், ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமைகள் அணுக்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடோன்கள் ஏன்னா மூணுத்துக்கும் மூணு விதமான டெஃபினேஷன் இருக்குது. ஐசோடோன்கள் தலைகள் விகிதங்கள் விதி. ஸோ இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 23 வந்து ஜெர்மியஸ் ரிச்சா என்பதே இதுக்கு சரி. நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை எவ்வாறு மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எவ்வாறு மாற்றும் அப்படின்னா ஒரு ஐசோடோப்பாக வந்து மாற்றும், ஒரு ஐசோடோப், ஒரு ஐசோடோப்பாக அது மாற்றும். நியூக்ளியான் குறிப்பது எது? ஸோ நியூக்ளியானா என்னென்ன இருக்கும், என்னென்ன சேர்ந்தது வந்து நியூக்ளியான் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இது ரெண்டும் வந்து சேர்ந்தது தான் என்னது நம்ம வந்து நியூக்ளியான் அப்படின்றது சொல்லலாம். 35^(Br) உள்ள புரோட்டான் என்ன, போரானில் புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஆர்டரை சொல்லணும், ஃபஸ்ட்டு புரோட்டான் சொல்லணும், அப்புறம் நியூட்ரான் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எலக்ட்ரான் சொல்லணும். ஸோ வந்து நம்ம வந்து நியூட்ரான் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இதை வந்து சப்ட்ராக் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து 80 வந்து 35 போச்சுன்னா உங்களுக்கு வந்து 45 வரும். ஸோ அது வந்து நியூட்ரான் நம்ம சொல்லிடலாம். எலக்ட்ரான் புரோட்டான் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து 35 கொடுத்துருக்காங்க, அப்போ 35 35. ஸோ அப்போ வந்து இ ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து சரியாக இருக்கும், இந்த ஆர்டர் தான் 35 45 35. பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 27 பாருங்க. பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்குன்னா 2881 இருக்கும், 2881 இருக்கும். தனிமங்களின் வகைப்பாட்டியல் மும்மை விதி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 28 பார்த்தீங்கன்னா இது வந்து டாபர் நீர், டாபர் நீர் என்பது சரி. தனிமங்களின் வகைப்பாட்டில் எண்ம விதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 29 பார்த்தீங்கன்னா இது வந்து நியூலாந்து, நியூலாந்து. தனிம வரிசை அட்டவணை, தனிம வரிசை அட்டவணை. ஸோ 30 பார்த்தீங்கன்னா மென்டலிப், தனிம வரிசை அட்டவணை எது வந்து பண்ணுறது மென்டலிப் அப்படின்றதான் இதுக்கு சரி. நவீன கால தனிமங்களின் வரிசை அட்டவணை, இப்போ நவீன கால தனிமங்கள் வரிசை அட்டவணை இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்றி மோஸ்லே,
ஹென்றி மோஸ்லி என்பதே இதுக்கு சரி. நவீன தனிம வரிசை அட்டவணை டேஷ் தொடர்களாகவும் டேஷ் தொகுதிகளாகவும் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நவீன தனிம அரச அட்டவணை இருக்கு இல்லையா, கெமிஸ்ட்ரியில் டேபிள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த டேபிள்ன்றது எத்தனை தொடர்களாகவும் எத்தனை தொகுதிகளாகவும் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்றதான் இதுக்கு வந்து கேள்வி. இது வந்து 7 தொடரும் 18 தொகுதியும் வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ 7 தொடராகவும் 18 தொகுதிகளாகவும் வந்து இதை வந்து அந்த டேபிள் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. நவீன தனிமை அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஸின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என கூறுகிறது. இப்போ நவீன தனிமை வரிசை அட்டவணை இருக்குல்ல, இது வந்து என்ன சொல்லுது, இயற்பியல் வேதி அந்த பண்புகள் அந்த தனிமத்தோட இயற்பியல் வேதியியல் பண்புகள் வந்து எப்படி வந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 33 வந்து அணுயின் அடிப்படையில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அணுயின் என்பது இதுக்கு சரி. கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கார்பனில் இணைதிறன் எலக்ட்ரான் வந்து 4. ஸோ 4 என்பது இதுக்கு சரி. வேதி வினைகளில் எலக்ட்ரானை ஏற்று எதிர் அயனியாக மாற்றக்கூடிய தனிமம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 35 ஃப்ளூரின். ஸோ இது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி ஃப்ளூரின் என்பது சரி. உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு என்னன்னு கேட்குறாங்க. உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் தோன்றும் பிணைப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அயனி பிணைப்பு. அயனி பிணைப்பு என்பது இதுக்கு சரி. சகப்பிணைப்பு டேஸ் மூலம் உருவாகிறது. சகப்பிணைப்புன்றது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட பங்கீடு, எலக்ட்ரானோட பங்கீடுனால தான் இந்த சகப்பிணைப்புன்றது உருவாகிறது. ஆக்சிஜன் ஏற்றிகள் டேஸ்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆக்சிஜன் ஏற்றம்னா என்ன, ஆக்சிஜன் ஒடுக்கம் என்ன, இந்த டெஃபினேஷன் கூட நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும், புக்கில் பார்த்துக்கோங்க. ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம்லாம் போட்டிருப்பாங்க. இது என்னென்னா ஆக்சிஜன் ஏற்றிகள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. வேறு பெயரில் அழைப்பாங்களே ஆக்சிஜன் ஏற்றிகளை. ஸோ அதுதான் வந்து கேட்குறாங்க, வேறு பெயர்கள் எப்படி அழைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றிகளை எலக்ட்ரான் ஏற்பின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ஏற்பி அதுதான் வந்து ஆக்சிஜன் ஏற்றிகள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமம் எது அப்படின்றாங்க. வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களோட நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமம் எது, இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி எதுன்னு பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள், மந்த வாயுக்கள் அப்படின்றதான் இதுக்கு சரி. ஆக்சிஜன் இணைதிறன், ஆக்சிஜனோட இணைதிறன் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சிஜனுக்கு எத்தனை இணைதிறன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 என்பது சரி. ஆப்பிள் பழம் வெட்டி வைத்தால் பழுப்பு நிறமாக மாற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 41 பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நேற்றம், ஆக்சிஜன் நேற்றம் என்பது இதுக்கு சரி. பிணைப்பதற்கு தேவையான 2 எலக்ட்ரான்களையும் ஒரே அணு தந்து பிணைப்பு உருவாக்குவது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிணைப்பதற்கு தேவையான 2 எலக்ட்ரான்களையும் ஒரே அணு தான் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா ஈதல் சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம். ஸோ மொத்தம் 42 கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த PDF உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டான www.winxclass.com வந்து நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீ அது மூலமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து தொடர்ச்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் பார்ட் 1 தான் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் வந்து லெசன் கவர் ஆகலை. ஸோ நம்ம பார்ட் 2 வந்து கெமிஸ்ட்ரி மூலமாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயாலஜி பகுதிக்கு வந்து நம்ம போயிட்டு 9th வந்து குயிக்காக வந்து நம்ம முடிச்சிடலாம், ஏன்னா தேர்வு நெருங்கிட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு எதனா கருத்துக்கள் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப் கூட நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.